அமெரிக்காவின் தடையினால ஹுவாவே நிறுவனத்தோட மொபைல் சேவைகள் மட்டும்தான் இப்போ பாதிக்குது. ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்காது, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ண முடியாது, இது போன்ற செய்திகள் தான் நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கோம். பட் இந்த ஹுவாவே நிறுவனத்தின் மேலே அமெரிக்கா ஏன் தடை விதிச்சாங்க, இந்த தடையினால ஹுவாவே நிறுவனம் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பேசலாம். மே மாதம் அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு அமெரிக்க நிறுவனமும் ஹுவாவே நிறுவனத்தோட தொழில் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருந்தாரு. இந்த தடை உத்தரவுனால ஹுவாவே நிறுவனத்தோட மொபைல் ஃபோனில் இயங்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்ட் சேவை பாதிக்கும், இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்காது, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ண முடியாது, எஸ்டி கார்டு டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாது, இது போன்ற பல செய்திகள் வந்து நமக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த தடைக்கு முன்னவே அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு தடை விதிச்சிருந்தார். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கும் எந்த ஒரு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களும் தங்களுடைய நெட்ஒர்க்கில் ஹுவாவே நிறுவனத்தோட எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் தங்களுடைய உத்தரவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ 3G 4G அப்புறம் எல்லா நாடுகளும் 5G டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒவ்வொரு நாடுகளிலும் போயிட்டு இருக்கு. இதில் நம்பர் ஒன்னாக வந்து சைனா தான் இருக்காங்க. ஸோ அதிக அளவில் 5G இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறது சைனாவில் தான், அதற்கு அடுத்து யூஎஸில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 5G இம்ப்ளிமெண்டேஷனுக்காக ஹுவாவே நிறுவனத்தோட நெட்ஒர்க்கிங் எக்யூப்மெண்ட்ஸை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், நம்ம நாட்டில் எப்படி ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் இருக்காங்களோ அதே போல் அமெரிக்காவில் இருக்க AT&T டி மொபைல் இந்த போன்ற நிறுவனங்கள் வந்து தங்களுடைய 5G இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஹுவாவே நிறுவனத்தோட எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தலாம்னு பிளான் பண்ணாங்க. காரணம் என்ன, வேற எந்த நிறுவனமும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நோக்கியா எரிக்சன் இசட்டி அப்படின்ற பல நிறுவனங்கள் இருக்காங்க. பட் மற்ற எல்லா நிறுவனங்களை விட ஹுவாவே நிறுவனத்தோட எக்யூப்மெண்ட் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லா நிறுவனங்களும் இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. உலக அளவில் ஹுவாவே நிறுவனம் கிட்டத்தட்ட 30% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்த நெட்ஒர்க்கிங் எக்யூப்மெண்ட்டில். அதே போல் நோக்கியா வந்து 17% வச்சிருக்காங்க, எரிக்சன் வந்து 13% வச்சிருக்காங்க. ஸோ 5G இம்ப்ளிமெண்டேஷன் வந்தாலே ஹுவாவே தான் வந்து அதில் ஒரு லீடராக இருக்காங்க. உலக அளவில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஏன் அமெரிக்காவில் தடை பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே தான் பிரச்சனை உண்டாகுது. அக்டோபர் மாதம் 2017 சைனாவில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க. என்ன சட்டம் அப்படின்னாக்கா, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் லா அப்படின்ற ஒரு சட்டத்தை இயக்குறாங்க. இந்த சட்டத்தின்படி சீனாவில் இருக்க எந்த ஒரு நிறுவனமும் சைனா கவர்மெண்ட் வந்து தகவல் கேட்டால் எந்த தகவலையும் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நிறுவனம் சைனாவில் இயங்கினாலும் சரி, வெளிநாடுகளில் இயங்கினாலும் சரி, சைனா கவர்மெண்ட் வந்து டேட்டாவை கேட்டால் இவங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளத்தை கொண்டு வந்தது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் ப்ரொவைடர் ஏதோ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இப்போ சைனா கவர்மெண்ட் வந்து கேட்டால் இவங்க சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் அந்த தடை கொண்டு வந்தாங்க. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த சட்டம் மட்டுமே இங்கே பிரச்சனை இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னே அமெரிக்காவில் இருக்க டி மொபைல் நிறுவனமும் சிஸ்கோ நிறுவனமும் ஹுவாவே நிறுவனம் தங்களுடைய டெக்னாலஜி வந்து திருடி இருக்காங்க. அதை திருடி அவங்க வந்து அந்த நெட்ஒர்க் எக்யூப்மெண்ட் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க. ஹுவாவே நிறுவனம் அதற்கு மறுத்தாங்க. இந்த நிறுவனம் வந்து அதை ப்ரூஃப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2004 கனடாவில் இருக்கக்கூடிய நார்டெல் நெட்ஒர்க்கோடைய சென்சிட்டிவ் டாக்குமெண்ட் 1500 டாக்குமெண்ட் வந்து திருடப்படுது. ஹேக்கர்களோட அந்த ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணும்போது அது சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய்க்கு போகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை திருடி அதை இன்டைரக்டாக வந்து ஹுவாவே நிறுவனத்துக்கு போயிருக்கு அப்படின்றத இந்த நிறுவனம் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. பட் இந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே நிரூபிக்க முடியல. ஏன்னாக்கா, ஒரு ஹேக்கர் வந்து எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம், அவங்க ரேண்டம் ஐபி அட்ரஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை ஹுவாவே நிறுவனத்திலேருந்து வச்சாங்க. ஸோ ஹுவாவே வந்து இதுலேருந்து தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவங்கள் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த அமெரிக்கா சைனாவில் அக்டோபர் மாதம் 2017 நேஷனல் இன்டெலிஜென்ஸ் லா அப்படின்ற சட்டம் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு இதன் பிறகும் பொறுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த தடையை டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட 2 வலியுறுத்தி கொண்டு வந்தாங்க. இந்த தடையினால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் ஹுவாவே நிறுவனத்தோட எக்யூப்மெண்ட்டை தங்களுடைய 5G இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. 3G 4G நெட்ஒர்க் தான் வந்து ஹுவாவே நிறுவனத்தோட எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதற்காக பல $1 billion செலவாகும். அட்லீஸ்ட் 5G டெக்னாலஜிக்காவது இவங்களை வந்து அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால தான் அவங்களுடைய முடிவு இப்படியா இருக்குது. அடுத்து கடந்த மே மாதம் ஹுவாவே நிறுவனத்தோட எந்த ஒரு அமெரிக்க நிறுவனமும் தொழில் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்ற இன்னொரு சட்டத்தையும் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இயற்றினார். இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுள் அப்புறம் ஸ்னாப் ட்ராகன் அப்புறம் ஆம் இது போன்ற நிறுவனங்கள் தங்களுடைய சேவைகளை ஹுவாவே நிறுவனத்துக்கு இனிமே அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கூகுளுடைய பேட்டன்ட் சர்வீசஸ் இருக்கு. என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கு, கூகுளுடைய பிளே ஸ்டோர், அப்புறம் வந்து ஜிமெயில், யூடியூப், குரோம், இன்னும் பல சேவைகள் வந்து அதில் இணைச்சி தான் தராங்க. ஸோ அந்த சேவைகள் அனைத்தையுமே இனிமேல் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியாது, சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் இந்த உடனடி தடையினால்
இருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹுவாவே ஃபோனை யூஸ் பண்ணுற நபர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்றதுனால ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வர தற்காலிகமாக இந்த தடையை வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 19th ஹுவாவே நிறுவனமும் அமெரிக்காவும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரல அப்படின்னாக்கா ஏற்கனவே சேலான அந்த ஹுவாவே மற்றும் ஹானர் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்காது. அதே போல் செக்யூரிட்டி அப்டேட் மட்டுமே ஹுவாவே நிறுவனத்தால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து இந்த ஹுவாவே ஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து கிடைக்காது. ஸோ அமெரிக்கா ஹுவாவே நிறுவனத்தோட நெட்ஒர்க்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹுவாவே நிறுவனத்தோட மொபைல் ஃபோனும் எங்கள் மக்களின் தகவல்களை உளவு பார்த்து அதை சீன அரசுக்கு அனுப்புது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே போல் அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நட்பு நாடுகளான யூரோப் மற்றும் யூகே, ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகளையும் வந்து கேட்டிருக்காங்க, ஹுவாவே நிறுவனத்தை உங்களுடைய நாட்டில் 5G நெட்ஒர்க்கிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. சரி, ஹுவாவே நிறுவனத்தின் மேலே அமெரிக்கா ஏன் இந்த தடை கொண்டு வந்தாங்க அப்படின்ற விவரங்களை பார்த்தோம். இப்போ ஹுவாவே நிறுவனம் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அமெரிக்காவில் இந்த தடை பற்றியான செய்தி வந்ததுமே ஹுவாவே நிறுவனத்திலேருந்து ஒரு விளக்கம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கடந்த 7 வருஷமாக ஒரு புதிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட பேர் வந்து சைனாவில் ஹாங்மெங் அப்படின்ட்டு இருக்கும். மற்ற உலக நாடுகளில் இது ஆர்க்ஓஎஸ் அப்படின்ற ஒரு பேரில் வெளிவரப்போகுது. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி 10 லட்சம் ஃபோனில் சைனாவில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஓப்போ, விவோ, ஷியாமி போன்ற நிறுவனங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ ஆண்ட்ராய்டை விட கிட்டத்தட்ட 60% ஃபாஸ்ட்டாக இந்த ஓஎஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க. இதில் ஹுவாவே என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்பிளுக்கு வந்து ஆப் ஸ்டோர் இருக்குது, கூகுளுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது, அதில் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஹுவாவே நிறுவனம் கொண்டு வர போகிற நியூ ஆப் ஸ்டோரில் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், எல்லா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் அதில் கம்பேட்டபிளாக இருக்கும்னு இவங்க சொன்னாலும் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் ஹுவாவே நிறுவனம் இப்போது அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுடைய ஆப்பை வந்து எங்களுடைய ஆப் ஸ்டோரில் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிற லட்சக்கணக்கான ஆப் டெவலப்பர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய அப்ளிகேஷனை இந்த ஹுவாவே நிறுவனத்தோட ஆப் ஸ்டோரில் சப்மிட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஹுவாவே நிறுவனம் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹுவாவே நிறுவனம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபோனை அமெரிக்காவில் சேல் பண்ண முடியுமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஏன் அப்படின்னா, அமெரிக்க நிறுவனமான கூகுளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபோனை அமெரிக்காவில் அவங்க சேல் பண்ணுறதுக்கு தடை வச்சுருக்காங்க. சைனா நிறுவனமான ஹுவாவே நிறுவனத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபோனை அமெரிக்காவில் சேல் பண்ண அவங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஸோ அந்த தடை வந்து அங்கே நீடிக்கும். ஸோ மற்ற உலக நாடுகளில் விற்க இந்த ஃபோனுக்கு அனுமதி கிடைச்சாலும் அமெரிக்காவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அமெரிக்காவை வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பு நாடுகளான யூகே, யூரோப் மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் வந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எல்லா நாடுகளும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஹுவாவேக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய நிறுவனத்தின் மேலே அமெரிக்கா வச்சிருக்க இந்த தடை அமெரிக்காவின் டெக்னாலஜி டாமினேஷனை காமிச்சாலும் அவங்க சொல்கிறபடி அந்த செக்யூரிட்டி கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்குது. இந்தியாவுடைய நிலைப்பாடு இதில் என்னவா இருக்குது அப்படின்னா, 5G இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஹுவாவே நிறுவனத்தை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாமா வேணாமா என்ற கன்சர்ன் ஐடி டிபார்ட்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வளரும் நாடான நம்ம இந்தியாவில் இருக்க ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த 5G இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் நிறுவனத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அதில் ஹுவாவே கண்டிப்பாக முதலிடத்தில் இருப்பாங்க. ஏன்னாக்கா நோக்கியா மற்றும் எரிக்சன் நிறுவனங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அதிக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அமெரிக்காவின் தடை பற்றியும் ஹுவாவே நிறுவனத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களையும் கமெண்ட்ல கொடுங்க. இந்த தடை சரியா, ஹுவாவே நிறுவனம் உண்மையாலும் குற்றவாளியா அல்லது விக்டிமா அப்படின்ற கருத்துக்களையும் கமெண்ட்ல கொடுங்க. நன்றி.